ஸோ வணக்கம் காய்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராம்கிருஷ்ணா ஃபுட்பால் கிளப், ஸோ அந்த கிளப்பை தான் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கிளப்பும் கொல்கத்தாவில் பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கிளப் செகண்ட் டிவிஷன் ப்ளே பண்ண போது, ஸோ அவங்களுடைய ப்ராக்டிஸ் ஸ்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களோட கோச் கிட்டையும் கேட்கலாம், அவங்களுடைய பிளேயர்ஸோடைய ப்ராக்டிஸ் ஸ்டேஷனும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ராம்கிருஷ்ணா ஃபுட்பால் கிளப்புடைய ஃபுல் ப்ராக்டிஸ் ஸ்டேஷன், அவங்களுடைய கோச் என்ன சொல்கிறாரு, ஸோ அவங்களுடைய சிஎஃப்எல் செகண்ட் டிவிஷனுக்கான தயாரிப்பு எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளப்புடைய கோச் அண்ட் இந்த கிளப் செகண்ட் டிவிஷன் கல்கட்டாவில் நடக்க சிஎஃப்எல் செகண்ட் டிவிஷனுக்கு தயாராகிட்டுருக்கு. ஸோ அதோட ப்ராக்டிஸ் ஸ்டேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ராமகிருஷ்ணா ஃபுட்பால் கிளப்புடைய சிஎஃப்எல் செகண்ட் டிவிஷனுக்கான டீம் ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. அந்த 10 மணியில் வெயில் ஓவராகவே இருக்குது, ஆனால் வெயிலும் பார்க்காம எங்களுடைய ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ பொதுவாகவே கால்கட்டாவில் வந்து சிஎஃப்எல் நடக்க ஆரம்பிக்க இருக்குது. ஜூன் மந்த்லேருந்து எங்களுடைய சிஎஃப்எல் செகண்ட் டிவிஷன், ஃபிஃப்த் டிவிஷன் எல்லாமே இந்த ஃபிஃப்த் டிவிஷன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ செகண்ட் டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆரம்பிக்க போது அண்ட் ஆகஸ்ட் நெருங்க நெருங்க பிரேமர் பி அண்ட் பிரேமர் ஏ லீக்கும் செகண்ட் டிவிஷன் லீக்கும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. हमारा टीम है रामकृष्ण स्पोर्टिंग क्लब, हमारा कैंप है
सर अच्युत बैनर्जी का कैंप दुखीराम मजुमदार कोचिंग सेंटर उसकी आधार पे ये टीम लिया गया था। इसको प्रमोशन होके अब सेकेंड डिवीजन में है। हम लोग अपना कैंप का लड़के को यहाँ चांस देने के लिए टीम लिया था। हाँ थोड़ा बहुत हम लोग सफल है, और भी मेहनत करना पड़ेगा। हम लोग मेहनत कर रहे हैं, हम लोग को इच्छा है ये टीम को फर्स्ट डिवीजन में उतरने के लिए। ये जो प्रोग्रेशन चाहिए, जो हमारा प्रैक्टिस सेशन चाहिए, उतना हम लोग ट्राई कर रहे हैं। अगर हमारा सब कुछ ठीक ठाक होगा तो हम लोग चाहते हैं ये टीम अपर में जाए, और ये बच्चे लोग जो हमारा कैंप से निकल के आते हैं वो लोग को और अच्छा मौका मिले, फर्स्ट डिवीजन से फिर CFL में जाए, फिर ये लोग ISL में जाए। ये हमारा मोटिव है, जो हम एक धाव तक हम लोग आगे आए हैं। 5th division का था ये टीम, आप सेकेंड डिवीजन में है, आप उतर इसको 1st division लेने के लिए हम लोग का कड़ा मेहनत कर रहे हैं। हम लोग का ट्राई है, ये सबका साथ है, चाहते हैं ये। तो इवनिंग में அண்ட் கைஸ், ராமகிருஷ்ணா ஃபுட்பால் கிளப் அவங்களுடைய செகண்ட் டிவிஷன் CFL டூரை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டீமை நான் கவர் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் கிடைச்சாரு. அவர்கிட்ட என்னுடைய நேம் சஞ்சித். 1986 இந்தியா கேம்ப் அட்டன் பண்ணியிருக்காரு, அண்ட் ஏர் இண்டியாக்கெலாம் லாஸ்ட்டாக விளையாடியிருக்காரு. ஸோ இங்கே இருக்க மோகன் பகவான் முகமுடன் நிறைய டீம்ஸ்க்கு விளையாடி கொடுத்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுனதில் நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவர் என்ன யங் பிளேயர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறாருன்னா, வீட்டில் உக்காந்துட்டு சான்ஸ் வரும்னு எதிர்பார்த்தா கிடைக்காது. யாருமே கிரவுண்டுக்கு வரதில்லை, எல்லாம் ஃபோனில் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அது வந்து தவிர்க்கணும். எல்லா பிளேயர்ஸும் கண்டிப்பாக கிரவுண்டுக்கு வரணும். கிரவுண்டுக்கு வந்தால் ஸ்போர்ட்ஸ் அதிகமாக ஸ்போர்ட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிளேயர்ஸுங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் இது முற்றிலும் சரி தான், அவர் சொன்னது பியூர் சரி. அண்ட் கல்கத்தா CFL செகண்ட் டிவிஷன், இந்த செகண்ட் டிவிஷனை கல்கட்டாவில் நடக்கிற லீக்கை ஏஜ் கேட்டகரியாக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் அப்படி இல்லை, எந்த பிளேஸ் வேணால் எந்த டிவிஷனாலும் விளையாடலாம். பட் இப்போ வந்து எல்லா டிவிஷனுக்கும் ஏஜ் வாய்ஸாக பிரிச்சுட்டாங்க. ஸோ செகண்ட் டிவிஷன் அப்படின்றது செகண்ட் டிவிஷன் ஒரு பிளேயர் என்ன ஏஜில் விளையாடணும்னு கேட்டிங்கன்னா, 19 தான் செகண்ட் டிவிஷன் விளையாடுறதுக்கான ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிவிஷன்னா 21 22 வரைக்கும் ஏஜ் வாய்ஸாக பிரித்ததுனால, ஸோ ஆல் டிவிஷனில் ஆல் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கம்பல்சரி கிடைக்கும். அண்ட் இதுதான் ராமகிருஷ்ணா ஃபுட்பால் கிளப்புடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். இவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன், இவங்களுடைய கோச்சஸ் கிட்ட கேட்டாச்சு, இவங்களுடைய CFL தயாரிப்பு எப்படி இருக்குது, இவங்களுடைய பிளேயர்ஸ் மத்தியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த CFL அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம கோச்சஸ் கேட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ராமகிருஷ்ணா ஃபுட்பால் கிளப்பை கவர் பண்ணிட்டோம். அண்ட் அது இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேறு கிளப்போட வேறு டீமோட சந்திக்கிறேன். அது வரைக்கும்